ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் திங்கிங் காய் சதீஷ்குமார் பேசுகிறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம ஃபன் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபேக்ட்ஸை பற்றி பேசலாம். இன்றைக்கி வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம லைனாக பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வியூஸ் கம்மியாக இருங்காட்டி சரி நம்ம வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட் போட ஆரம்பிக்கிறேன். உனி மார்ச் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கு பற்றி இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரி ஃபேக்ட் பார்க்கணும்னா ஒரு நாள் இந்தியா பற்றி பார்க்கலாம், அந்த மாதிரி 30 நாள் ஒவ்வொரு நாட்டை பற்றி பார்க்கலாம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாங்க. அதுங்காட்டி அடுத்த மாதம் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேசலாங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்டில் படித்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கை நான் அடுத்த மாதம் ரீட் பண்ணுவேங்க. சரி வாங்க நம்ம எப்போ போல் ஃபஸ்ட்லேருந்தே போகலாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஓல்டஸ்ட்டு வுட்டன் வீல் எங்கே இருக்கு, எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் பழமையானது, 5000 இயர்ஸ். அதை பார்த்திங்கன்னா நம்ம வீலெல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் முதல் வந்து ஒரு சக்கரம் ரொட்டேட் ஆகிற சக்கரம் கண்டுபிடிச்சது இருந்தது பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஓல்டஸ்ட்டே பார்த்திங்கன்னா 5000 வருஷம் பின்னாடி கண்டுபிடிச்சது. இது பார்த்திங்கன்னா 2002 கண்டுபிடிச்சாங்க. சொல்வீனியா நாட்டோட கேபிட்டலில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த சிட்டியோட மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. இது நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். டெய்லியுமே வீடு க்ளீன் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எது வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அதாவது நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும் அடிக்கடி நம்மளுக்கு மேலே வந்து தோல் உறிஞ்சிட்டே இருக்குன்னு. ஆனால் இப்போ ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டி அதாவது இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டனில் வந்து ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 20 மில்லியன் ஸ்கின் செல்ஸ் வந்து மனித உடல் வந்து இது வேண்டிகிட்டே இருக்கும், வெளியே நீக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் உலக அதிசயத்தில் வந்து பிரமிடு ஒன்று இருக்குது அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரமிடு வந்து எஜிப்தில் மட்டும்தான் நிறையா இருக்குன்னு. ஆனால் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடன் நாட்டில் தான் வந்து எஜிப்தோட வந்து அதிகமான பிரமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 255 இருக்குது சூடன் நாட்டில் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பற்றி எஜிப்த் நாட்டில் பார்த்திங்கன்னா 138 பிரமிட்ஸ் தான் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வவ்வால். உலகத்திலேயே ஸ்மாலஸ்ட் வவ்வால் எதுன்னு பார்த்தீங்கன்னா பபிள் பி அப்படிங்கிற வவ்வால் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஸ்மாலஸ்ட்டு வவ்வால். அதுவே பார்த்திங்கன்னா பாலூட்டு உயிரினங்கள்லேயே பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கடைசி, அதாவது ரொம்ப சின்னதான உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.14 இன்ச், அதாவது 1.5 இன்ச் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கைகள் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா கிட்டிஸ் ஹாக் நோஸ்டு பேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம் பெற்றிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட்டு மேமல் அப்படிங்கிறதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பெற்றிருக்குங்க. அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் உடம்புல வந்து நரம்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. அந்த நரம்புகள்லாம் எடுத்து ஒரே நேர்கோட்டில் வச்சோம்னா கிட்டத்தட்ட 60,000 மைல் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிலோமீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 56,000 கிலோமீட்டர் பக்கமாக வருதுங்க அதோடய லென்த் மட்டும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளையும் எடுத்து ஒரே நேர்கோட்டில் வச்சு அவ்வளோ வரும். ஆனால் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு நிறையா நரம்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சைடு ஒரு கொஞ்சம் நரம்பு இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் நரம்பு இருக்கும். அதுங்காட்டி நம்மளுக்கு அதை பற்றி அவ்வளோக்கா வந்து தெரியாது இவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு. இது ஒரு ஃபன் ஃபேக்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நம்ம பார்க்க போகிற 6வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ஒரு பாட்டு தான் பார்த்திங்கன்னா கார்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து நம்ம உடம்புலே பார்த்திங்கன்னா 2 பாட்டு தான் வந்து பிளட் வெசல்ஸே இல்லாமல் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ரத்த நாணங்களே இல்லாமல் இருக்கிற 2 பாட்டில் அது ஒன்றுங்க. அது பார்த்திங்கன்னா கோர்னா அப்படின்னு அதாவது கோரினா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐஸு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதாவது பியூப்புள் அப்புறம் இன்னொரு பார்ட்ஸ் இருக்குது அதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதே கொரினா தான். அதில் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸே இல்லை, ஹியூமன் பாடியில் பிளட் வெசல்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 7வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு அனிமேட்டட் ஃபியூச்சர்டு ஃபிலிம் வந்து அர்ஜென்டினாவில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க.
அதாவது பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு அனிமேட்டட், அதாவது அனிமேஷனை வச்சு ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவில் தான் ரிலீஸ் ஆகிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் வால்ட் டிஸ்னி தான் 1937 ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அர்ஜென்டினாவில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 58,000 டிராயிங்ஸை சேர்த்து 70 நிமிஷம் வந்து அந்த மூவி ரன் ஆன மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 8th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெர்மன் சாக்லேட் கேக்கு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் மாகாணத்தில் தான் இன்வென்ட் பண்ணுறாங்க. டெக்சாஸுங்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸோட ஸ்டேட்டு தான் வந்து டெக்சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்காரங்க கண்டுபிடிக்கலாம் அந்த சாக்லேட் கேக்கை. ஜெர்மன் சேர்ந்தவர் சாம் ஜெர்மன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 1952 வந்து இந்த ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணுறாரு. டார்க் பேக்கிங் சாக்லேட் பாரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுங்காட்டி அவர் பேரவே வந்து வைக்கணும்னு சொல்லி ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் இப்போ போகிற இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் சாக்லேட் கேக்னால் ஜெர்மன்காரங்கன்னு நினச்சிருப்பேங்க. ஆனால் இது கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 9th ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபிலிப்பைன்ஸ் நாடு தெரியும். அந்த ஃபிலிப்பைன்ஸ் நாடு பார்த்திங்கன்னா நிறைய தீவுகள் இருக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரி வந்து எத்தனை தீவுகள் சேர்ந்தது அந்த ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,641. ஐஸ்லாண்ட் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் நாடுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7,000 மேற்பட்ட தீவுகள்லாம் சேர்ந்தது தான் வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுன்னு சொல்கிறோம். அப்புறம்னா பார்த்துங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு எவ்வளோ செப்பரேட்டடாக இருக்குது அப்படின்னு. நம்ம பார்க்க போகிற 10th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் தெரியும் ட்ரெயினில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் அதிகமான நேரம் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் செர்பியன் ரயில்வேயில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரிப்பு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேசஞ்சர்ஸ் எந்த கிட்டத்தட்ட 8 டைம் ஜோன்ஸை வந்து கிராஸ் பண்ணி போகணும். இது பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரயில் ரோடு, ரஷ்யாவிலேருந்து செர்பியா வரைக்கும் போகிற ரயில் ரோடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,900 பிரிட்ஜஸை தாண்டி போனால் தான் வந்து இந்த இதையை அதாவது 3,900 பாலங்கள் வழியாக போனீங்கன்னா தான் இந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற 11th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்துக்குள்ளே வந்து நிறைய கோல்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கோல்டெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற கோல்டெல்லாம், அதாவது எர்த்தை வந்து முழுசாகவே கோல்டால் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட, அதாவது சர்ஃபேஸை மட்டும் நீங்கள் கோல்டில் வந்து கோட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு வந்து எர்த்தில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ வந்து கோட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 feet கோல்டு வந்து நீங்கள் கோட் பண்ணலாம் எர்த்து சர்ஃபேஸில். அவ்வளோ கோல்டு வந்து நம்ம எர்த்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி அந்த ஃபேக்ட். இன்றைக்கி அந்த ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திங்கிங் ஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.